நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை திருவெற்றியூரில் ஏழுமலை வனிதா தம்பதியினர் கடந்த 15 வருடங்களாகவே வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு 2 மகன்களும் உள்ளனர். ஏழுமலை டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே வனிதா அதே பகுதியை சேர்ந்த மெக்கானிக் ஒருவருடன் அதிக நேரம் செல்போனில் பேசியதாக தெரிகிறது. இதனை ஏழுமலை கண்டிக்க இதனால் குடும்ப தகராறும் ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட சண்டையில் ஆத்திரமடைந்த கணவர் வனிதாவின் தலையில் பூரிக்கட்டையால் அடித்துள்ளார். இதில் அவரின் தலையில் காயம் ஏற்பட்டதால் மாத்திரை வாங்கியும் கொடுத்துள்ளார். ஆனால் சம்பவத்தன்று தலைவலி என கூறிய வனிதா மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் இறந்து விட்டதாக டாக்டர்களும் தெரிவித்தனர். இதனால் உடல்நலம் சரியில்லாமல் வனிதா இறந்ததாக உறவினர்களிடம் ஏழுமலையும் தெரிவித்தார். ஆனால் வனிதாவின் தந்தை குப்புசாமி அவர்களோ தன் மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி சொந்த ஊரான திருவண்ணாமலை காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தார். இந்நிலையில்தான் வனிதாவின் உடல்கூறு ஆய்வறிக்கையில் வனிதாவின் மரணம் இயற்கை அல்ல, அவரை உருட்டுக்கட்டையால் தாக்கியதால் தான் இறந்து விட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து ஏழுமலையிடம் போலீசார் விசாரித்த போது வனிதாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். 10 நாட்களுக்கு பின்னர் ஏழுமலை தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்.